பிராணயாமத்தை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்க யார் சித்தி பெரு வந்தாலும் இங்க வந்துதான் ஆக்க வேண்டும். மற்ற நாட்டில் இப்போ வடநாட்டிலாம் மேற்கத்தியர்கள் ஐரோப்பாட்டில் மிகுதியான குளிர் தாங்க முடியாது. அவர்களுக்கு மூச்சு காட்டு பற்றி அறிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாது. பிராணாயம் செய்யலாம், போதிய வெப்பம் அவர்களுக்கு கிடைக்காது. அது அது அந்த வாய்ப்பை பெற்றவர் தான் தென்னாடு உடைய சிவன் என்று சொன்னார். அப்போ அவர் ஆசி பெற வேண்டும், ஞானிகள் ஆசி பெற, அவருடைய ஆசி பெறாமல் அகத்தீசன் வரவில்லை. நாம் அகத்தீசனை பூஜை செய்கிறோம் அல்லது ஞானிகளை பூஜை செய்கிறோம். எல்லா பூச்சும் ஆசா ஞான பண்ணதினே சேரும். ஏன் பூஜை செய்வன் கேட்டான். சத் அசத்தை அறிவதற்கு. ஏன் பூஜை செய்ய வேண்டும்? தொடர்ந்து வருகின்ற பிறவியை உள்ளதற்கு. பிறவியை அறுக்க வேண்டும், பிறப்பு அறுக்க வேண்டும். பிறப்பு அறுப்பதற்கு என்ன உபாயம்னு கேட்டான். பக்தி வேண்டும். பக்தி செலுத்துவதற்கு அறிவு வேண்டும். அறிவு எப்போ அறிவு எப்போது வரும் என்றான். அது பசியாட்டக்கூடிய எண்ண உழவு தான் பக்தி செலுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பசியாட்டக்கூடிய எண்ண உழவர்கள் நிச்சயம் பக்தி செலுத்துவார்கள். பக்தி செலுத்தி செலுத்த தான் இந்த இறக்க சிந்தை வரும். ஆக தலைவன்பால் அன்பு கொள் தலைவன்பால் அன்பு கொள்கிறோம். ஆசா ஞான பண்டிதன் தன்னுடைய அருப்பறிஞ்ச ஆண்டவராகிய துணை அருப்பறிஞ்ச ஆண்டவரின் துணை கொண்டு அல்லது எல்லாவுள்ள இயற்கையின் அருள் அன்னையின் இயற்கையை கொண்டு அருள் துணை கொண்டு சத்து அசத்தை அறிந்து கொண்டு அசத்தை நீக்கினார். அசத்தை அறுத்தார். அசத்தை நீக்கி கொண்டார் ஆசான் ஞான பண்டிதன். அவர் என்ன செய்தார்? தன் திருவடியை பூஜிப்பவர்களுக்கு அந்த களிம்பு அறுக்க அருள் செய்தார். களிம்பு அறுத்த களிம்பு என்பது செம்பில் இருக்கக்கூடிய ஒரு செம்புக்குரிய இயல்பு. இரும்புக்கு துரு இருப்பது போல் செம்புக்கு களிம்பு இருக்கும். மனிதன் என்றாலே அசுத்தம் சுத்தமும் கலந்திருக்கும். மனிதன் நாடே சத்தம் அசத்தும் கலந்திருக்கும். அதை அறுக்க வேண்டும். அது அறுப்பதற்கு என்ன உபாயம் கேட்டான். அது நல்ல சிந்தனை வேண்டும். நல்ல சிந்தனை என்பதுன்னு கேட்டான். நல்ல மனசு. நல்ல மனசு என்பதுன்னு கேட்டான். இறக்க சிந்தை. அது கருணை, அது பண்பு, அது பெருந்தன்மை, அது சான்றாண்மை. அப்போ பக்தி செலுத்தும் போது என்ன ஏற்படும்? முன் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீரும் போது இறக்க சிந்தை தானே வரும். இறக்க சிந்தை வர வர என்ன இறக்க சிந்தை வர வர ஒரு மனிதனுக்கு இறக்க சிந்தை மிகுதியானால் என்ன ஏற்படும்? தன்னை பற்றி அறியக்கூடிய தகமை உண்டாகும். தன்னை பற்றி அறிகின்றவன் நிச்சயமாக தலைவன் அறிவான். இப்போ தலைவன் யார்? சத் சசத்தை அறிந்தவன். தலைவன் யார்? சுத்தம் அசுத்தத்தை அறிந்தவன். தலைவன் யார்? சுத்த தேகம் அசுத்த தேகத்தை அறிந்தவன். தலைவன் யார் என்ற நான் மும்பள கூட்டத்தை அறிந்தவன். அவன்தான் கடவுள். அவன் என்ன செய்யறான்? மும்பள கூட்டத்தை அறிந்து அறுத்து விடுகிறான். அவ அறுத்தனா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.